ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல பெதஸ்தா என்கிற ஒரு குளக்கரையில நீண்ட முப்பத்தெட்டு வருடமாக வியாதியோடு கூட படுத்திருக்கிற ஒரு மனிதனை பார்க்க முடிகிறது அந்த வியாதிஸ்தனிடத்துல என் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து கடந்து போய் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கு அந்த வியாதிஸ்தன் இப்படியாய் பதில் சொல்கிறான் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுதோ என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் அல்லா அருமையான தேவ பிள்ளையே யாருமில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற சகோதரா சகோதரி என்னுடைய பரிந்து பேச எனக்காக இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே மறந்து போக வேண்டாம் உங்களுக்காக இறங்கி வருகிற ஒரு தேவன் உண்டு உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு அவர் உங்களிடத்தில் நிச்சயமாய் கடந்து வருவார் பாருங்கள் மூன்று வாலிபர்கள் இவிரைய வாலிபர்கள் அக்கினி குழாய் தூக்கி எறியப்படுகிறார்கள் அந்த மூன்று வாலிபர்கள் தூக்கி

பிள்ளையே உங்களிடமாக இந்த காலவேளை கர்த்தர் பேசுகிறார் உங்களுக்காக இறங்கி வருகிற பரலோகம் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய நமக்கு நினைவுபடுத்துகிறார் சாமுவே கும்பாய் கொண்டு நிறுத்துகிறான் ஒவ்வொருவர்களுக்காக ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை யாரும் அறியாதபடி காட்டிலே தனியாய் ஆமை நாடுகளுக்கு பின்னாக கொண்டிருக்கிற ஒரு தாவீதை கத்தோடைய கண்கள் கண்டது யாரும் இல்லை என்று இயங்குகிறீர்களோ நான் மனாந்திரத்தில் இருக்கிறேன்

கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் பிளஸ் யூ